தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் விண்ணப்பங்களை ஆன்லைனில் சமர்ப்பிக்கும் நடைமுறையை தமிழக அரசு விரைவில் அறிமுகப்படுத்த உள்ளது அரசு அலுவலகங்களிலும் அரசு நிறுவனங்களிலும் வெளிப்படைத்தன்மை பொறுப்புடைமை ஊழலை கட்டுப்படுத்துதல் ஆகிய நோக்கங்களுக்காக தகவல் உரிமை சட்டம் இரண்டாயிரத்தி ஐந்தில் இயற்றப்பட்டது பதிவேடு ஆவணம் அறிக்கை மெமோ சுற்றறிக்கை முதலான ஏதேனும் வடிவில் அரசு அலுவலகத்தில் இருக்கும் பொருளை கேட்டு பெறுவது இந்த சட்டத்தின் மூலம் குடிமக்களுக்கு உரிமையாகின்றது இதுவரை தமிழகத்தில் டைப் செய்யப்பட்ட அல்லது கையால் எழுதப்பட்ட விண்ணப்பங்கள் மட்டுமே பொது தகவல் அலுவலரிடம் சமர்ப்பிக்கப்பட்டு வந்தது நிர்ணயிக்கப்பட்ட பல்வேறு கட்டண விகிதங்களை மக்கள் அஞ்சல் பணவிடையாக கேட்பு காசோலையாக வங்கி வரைவோலையாக சமர்ப்பிக்க வேண்டிய நிலை இருந்தது இதற்கு அதிக நேரம் செலவாவதாக ஆர்டிஐ பயனாளர்கள் பலரும் கருத்து தெரிவித்து வந்தனர் இந்த நிலையில் பிரிவு ஆறு ஒன்னின் கீழ் வரும் ஆர்டிஐ விண்ணப்பங்கள் மற்றும் பிரிவு பத்தொன்பது ஒன்னின் கீழ் வரும் மேல்முறையீட்டு விண்ணப்பங்களை ஆன்லைனில் சமர்ப்பிக்கலாம் என்ற சுற்றறிக்கையை பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்த துறை செயலாளர் வெளியிட்டுள்ளார் இதன் மூலமாக ஆன்லைனில் மக்கள் விண்ணப்பிக்கும் முறை தற்போது உருவாகியுள்ளது இந்த மென்பொருளின் சோதனை முயற்சியாக தற்போது பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்த துறையில் மட்டுமே இந்த ஆன்லைன் செயல்முறை நடைமுறைப்படுத்தப்படுகிறது செயல்திறனை கண்டறிந்த பிறகு பள்ளிக் கல்வித்துறை போன்ற பிற முக்கிய துறைகளில் செயல்படுத்தப்படுகிறது மென்பொருள் சோதனைக்கு பிறகு பொதுமக்கள் பயன்படுத்தும் வகையில் பிரத்யேக ஆன்லைன் போர்ட்டல் உருவாக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது கர்நாடகா மேகாலயா மகாராஷ்டிரா ஒரிசா உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்கள் ஏற்கனவே ஆன்லைன் விண்ணப்பங்களை அனுமதிக்கின்றன என்பது குறிப்பிடத்தக்கது விரைவில் தமிழகத்திலும் இந்த நடைமுறை கொண்டு வரப்படும் இது குறித்து உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்